हाय गाइस वेलकम टू सिनीवुड इनके नम्बर वीडियो हालीवुड एक्शन ड्रामा वेस्टर्न स्टाइल पड़ा रीसेंटा नेटफ्लिक्स रिलीस आगे द हार्डर दे फॉल पड़म एपी अब वीडियो पाकपो वांग वीडियो को तनुडे अम्मा सावड़ और क्रिमिनल जेल तपिचा अब अंत कैट उड़े नम्ब पड़े मुख्य कदापात्र नैट लव அவன் எப்படியாச்சும் சாவடிச்சு நம்மளோட பழிய தீர்த்துக்கணும்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இறுதியாக அவர் அதில் வெற்றி அடைஞ்சாரா இல்லையா அப்படின்றது தான் இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி. இந்த படத்துடைய டேரக்டர் பார்த்தோம்னா ஜேம்எஸ் சாமுவேல். இவரை தான் இந்த படத்தோட டேரக்ட் பண்ணது மட்டும் இல்லாமல் இந்த படத்துக்கு இசையும் இவரே தான் பண்ணியிருக்காரு. இவரோட இந்த மியூசிக் பிஜிஎம் ஸ்கோர்ஸ் பெரிய அளவில் இந்த படத்துக்கு ஸ்கோப் பண்ணியிருக்குன்னே சொல்லலாம். கிட்டத்தட்ட இவர் சாதாரணமான ஒரு காட்சிகளில் இவரோட மியூசிக் ஆகட்டும் அந்த சாங் மேக்கிங்கே ஒவ்வொரு இடத்துலையுமே இவர் அந்த ப்ளேஸ் பண்ண அந்த சாங்ஸு இந்த படத்துடைய சீன்ஸ்லாம் வந்து நல்ல அளவில் காமிச்சிருக்குன்னு சொல்லலாம். அண்ட் இது போக இந்த படத்தில் இந்த படத்துடைய மேக்கிங் ஸ்டைலே பார்க்குறப்ப நம்மளுக்கு நிறைய இடங்களில் வந்து குவென்டின் டாரண்டினோட மேக்கிங் ஸ்டைல் தான் நம்மளுக்கு நிறைய இடங்களில் தெரியுது. ஒரு இது ஒரு கவுபாய் ஸ்டைலில் இருக்கக்கூடிய ஒரு வெஸ்டர்ன் ஸ்டைல் படம் தான். அவர் ஜாங்கோ அன்சைன் எப்படி பண்ணாரோ அந்த மாதிரியான ஒரு காட்சியமைப்புகள் இந்த படத்தில் இருக்க மாதிரி எனக்கு நிறைய சீன்ஸில் வந்து தென்பட்டுது. அண்ட் இது ஒரு டெக்னிக்கலாகவே ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு படமாக தான் இருக்குது. இந்த படத்தோட கதை ஒரு ரொம்பவே சின்னதான ஒரு கதை. இதை இவங்க 2 மணி நேரம் 19 நிமிஷம் இவங்க மேக் பண்ண விதம் ரொம்ப பெரிய அளவில் இவங்க வந்து இந்த படத்தை இழுத்து வச்சிட்டாங்களோ அப்படின்ற ஒரு ஃபீல். கிட்டத்தட்ட நார்மலான ஒரு சீன்ஸ்னால் கூட இவங்க ரொம்ப சுற்றி வளைச்சி சொன்னதே இந்த படத்தை வந்து பெரிய அளவில் லேக்னஸ் நம்மளுக்கு படம் பார்க்குறப்பே தெரியுது. அண்ட் இது போக இந்த படத்தில் அடுத்த சீன் என்ன அப்படின்றத ஈஸியாக நம்மளே ப்ரெடிக்ட் பண்ணிட முடியும். இதுக்கப்புறம் இந்த சீன் தான் நடக்கும்போது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டே பார்க்கறதுனால இந்த படத்தில் அடுத்த கட்ட காட்சிகளில் பெரிய அளவில் சுவாரஸ்யம் வந்து ஆடியன்ஸாக தென்படவே இல்லை. அதுவுமே இந்த படத்துக்கு ஒரு பெரிய அளவில் நெகட்டிவாக அமைச்சு போச்சு. இந்த படத்தோட ஆக்ஷன் சீன்ஸ் எல்லாமே பார்த்தோம்னா கடைசி ஒரு அரை மணி நேரம் ஆக்ஷன் சீன்ஸ் படத்தில் நல்லா பண்ணியிருந்தாலும் ஒரு அடுத்த கட்டத்துக்கு இந்த படம் இதுதான் நகர்ந்துக்கிட்டு இருக்குது அண்ட் இதுதான் நடக்கும்போது அப்படின்ற அந்த விஷயத்தை நம்ம தெரிஞ்சே பார்க்கறதுனால இந்த படம் சுவாரஸ்யத்தில் பெரிய லெவலில் கம்மியாகிடுச்சுன்னே சொல்லலாம். ஒட்டுமொத்தமாக இந்த படம் ஒரு ஆவரேஜான ஒரு படம் தான் என்னை பொறுத்த வரைக்கும். இந்த படம் நெட்ஃப்ளிக்ஸில் இங்கிலீஷில் தான் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கிலீஷ் சப்டைட்டில் வச்சு பார்க்கலாம். அண்ட் இந்த படத்தில் நிறைய வயலன்ஸ் சீன்ஸ் இருக்கிறனால 18 வயசுக்கு மேலே இருக்கிற மெச்சூர்ட் அடல்ட்ஸ்க்கு தான் இந்த படம். என்னோடய ரேட்டிங்ஸ் இந்த படத்துக்கு 6.2/10. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுறது இல்லாமல் நம்ம சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். நான் உங்களை இன்னொரு வீடியோவில் வந்து பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் பாய்.